வாமா சாந்தி, வா வா. ஹாஸ்டல் எல்லாம் எப்படி வசதியா இருந்துச்சா? என்னமா இவ்வளவு கோபமா போற? பாவம், ஏக ஜனங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காய போட்டிருந்த நெல் மேல காரை ஏத்தி நாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கா இவ்வளவு கோபமா வந்த? பைத்தியம் பைத்தியம். நாம இந்த மாதிரி நடந்துகிட்டாதான் இந்த ஊரே நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்கும்மா. இந்த அராஜகம் தொடர்கதையா இருக்கும் நினைக்காதீங்கப்பா. இத ஒழிச்சுக்கிட்ட ஒருத்தன் வந்துட்டான். வேகமா வர காரு மேல மோதோன்னு தெரிஞ்சும் எதுக்கு வந்து நின்னாரே? இந்த ஊரு சிப்பாய், அவரை தான் சொன்னேன். அந்த சிப்பாய் பயல அவன் கிடக்கிறான் ஏழை நாய், அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுமா? தங்கச்சி வண்டியில இருந்ததுனாலதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா அவனை அப்பவே அந்த இடத்துல காரை ஏத்தி கொன்னிருப்போம். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. எதுக்கும் சத்தியத்துக்கு பயந்து நடங்க. என்னடா அது, காலேஜில இருந்து வந்ததும் வேதாந்தம் பேசிட்டு போற? பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சா போதுன்னு சொன்னேன், பட்டம் படிக்க வச்சுங்க, இப்ப சட்டம் பேசிட்டு போற? மிட்டாய் வாங்கி திங்க, அருகில் வா. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலை பாரியா? பாலு கிடைக்கலங்க. இங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடே கிடைக்கும். சரசம்மா கிட்ட? ஆமா, அவங்க இப்ப ரெண்டு எரும மாடு வாங்கிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவரிடம் சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போய இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். எங்க அப்பா வரியா? இல்லையா, நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா அப்பா எங்க இருக்காரு? அடிய பாரியா? இவர் அடியில இருக்கிறத விட ஓ மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயை திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவாரு தெரியுமா? வாயிலதான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன, உங்க அப்பா பேசின அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு அஞ்சு ரூபா தர்ற வாயை திறக்குறீங்க? பத்து நூறு ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. பதினெட்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இவன் தான் ஒரு அப்பனா குறி சொல்றாராம். போக்கிரி கூட்டிட்டு போயா? பாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம், இந்துவா? பாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின் அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. இவரு அவரா மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பத்திருப்பாரு? ஏனியா நமக்கு ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? கை கை ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? இல்ல ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு தெரிக்கிறாங்களா? அது நம்மளதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரர், இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். கூட்டு செஞ்சு கொடுங்க. கூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்களா, அதை வச்சு போட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டி கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேனோ அதை செஞ்சு கொடுத்தா துட்டு வாங்க வேண்டியதானே? சரி மிட்டாய்க்காரர், நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து கொடுக்குறேன். இத பாத்தியா, பூ கொடுடா. வரட்டுமா? டாடா. வந்து பத்திரம். அண்ணே, தினம் கொக்கு குருவியின் சுட்டு விளையாடுறது எனக்கு அழுத்து போச்சு. வேற ஏதாவது வித்தியாசமா சுட்டு பாப்போமா? ஆமாடா, எனக்கும் போர் அடிச்சு போச்சு. ஏதாவது வித்தியாசமா கிடைக்குதான்னு பாப்போம். கிடைச்சது எங்க? மேஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்டு கூட்டத்துல வேற எந்த ஆடு மேலையும் படாம அந்த வெள்ளாட்ட மட்டும் தனியா சொல்றேன், வித்தியாசமா இருக்கும். ஒரே ஷாட்ல அந்த ஆட்டை சுட்டு காட்டுங்க பாக்கலாம். பண்ணையார் மகன் யாரும் சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? சரி வா.
என்னங்கடா துப்பாக்கியோட மட்டும் வர்றீங்க? ஒண்ணு கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டுப்பா. விளையாட்டா? என்ன விளையாட்டு? ஒரு மந்த ஆட்டுல ஒரு ஆட்டை மாத்திரம் தனியா சுட்டப்பா. சுட்டையா? ஒரே ஷாட்ல ஆடு க்ளோஸ். சாவாஜா, ரத்தனவேலோட பிள்ளைங்க எங்க நிரூபிச்சிட்டீங்கடா. ரத்தனவேலு அவ யாருடா? அவன் ரத்தனவேலோட பேரை சொல்லி கூப்பிடுறவன். ஏயா, வாயில அவர் ஜீவனை ரத்தம் சொட்ட சொட்ட சுட்டுட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? மனுஷனோ மிருகமோ அதை கேட்க நீ யாரு? நீங்களும் அழிஞ்சிருக்கூடாதுன்னு மலையிலையும் வெயிலையும் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ சிப்பாயிங்க, அதுல நானும் ஒரு சிப்பாய். இந்தப்பா சிப்பாய், இங்க தனி மனுஷனுடைய அரசாங்கம் நடக்குது, இங்க உன் சட்டம் எல்லாம் செல்லுபடியாகாதுப்பா. மிஸ்டர் ரத்னவேலு ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரனா இருந்தா மட்டும் அதுவும் அரசாங்கமாடாது. இந்திய நாட்டுல தான் நீங்களும் இருக்கீங்க. உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெரு வாய் எடுத்துட்டு போறதுக்கு உரிமை இருக்கு, அந்த அளவுக்கு விடாதுங்க. மரியாதைய செத்து போன இந்த ஆட்டுக்கு நஷ்டம் எடுக்கணுங்க. பொருங்க, நஷ்டம் ஈடு வேணுமா? இந்த எடுத்துட்டு போ. அவன் அவன் நியாயமா பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறா அதெல்லாம் உங்களுக்கு இங்க தெரிய போகுது. கையில எடுத்து கொடுறா. அப்பா இருக்கடா, இப்ப ஏன் அவன் எடுத்து கொடுற? வாங்கடா. இனிமேலாவது சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பயந்து நடங்க. வணக்கண்ணா. ஏண்டா அவசரப்படுறீங்க? எனக்கு இல்லாத மன உணர்ச்சி அவங்களுக்கு. யார, எங்க, எப்போ, எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. என்னப்பா சட்டையெல்லாம் ஒரே ரத்தக்கார, ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? அடி எனக்கு இல்லம்மா, பண்ணையார் பிள்ளைங்க செஞ்ச பாவத்தோட அடையாளம் தான் இது. என்னடா சொல்ற? அவங்க திமிர்த்தனத்துக்கு அளவு இல்லாம போச்சு. மேஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டை துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. செத்து போன அந்த ஆட்டை தூக்கிட்டு நஷ்டிட்டு வாங்க போன அந்த ஆட்டோட ரத்தக்கரை தான் இது. அந்த பாவிங்களுக்கு மனுஷங்களை எரிக்கிறதே மத்தாப்பு கொடுத்துற மாதிரி அவங்களுக்கு நாம ஏமாத்துறோம். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரங்களை சட்டம் தண்டிக்காம விட்டுருக்கமா? அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற பணம் தாப்பா. அட பணம் நம்ம பெரிய பணம், அப்படியே நாமளும் சும்மா இருந்துட்டா மனித உரிமையை பறி போயிடும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. பொறுக்கி பசங்க, அவசரப்படாதப்பா. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இங்க அரசு தண்டிக்கல என்னாலும் ஆண்டவன் நிச்சயமா தண்டிக்காம விடமாட்டான். அப்படியா? இப்போ சாப்பாடு போட்டுறியா? சரி சரி வா.